டிஎன் மீடியா ஜாலி டைம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையில் இந்த இடத்த கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. சென்னையில் இருக்க மிக ஃபேமஸான பல்லாவரம் சந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும். நம்ம ஃபுட்டு ரிவ்யூலாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ கடையில் போயிட்டு ஷாப்பில் போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ ஸோ அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரு ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்களாம். ஸோ அது எப்படி என்னன்னு தெரியல, ப்ரொடியூசர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி, அதை சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தையில் இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளே இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அப்படியே வாங்க ட்ராவல் பண்ணுவோம். எங்கள் கூட வந்தாங்கலாம், இது என்ன ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த ஃபுட்டு தெரியல. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க டேஸ்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளிங்க, லவ் பேர்ட்ஸு, தேவையான பெட் லவ்வர்ஸ் யாராவது இதை பார்த்துட்டுருந்தீங்கன்னா. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லார சதியில் வந்து ஒரு ஃபுட்டு பார்த்தோம். எங்கள் கூட வந்தாங்கலாம், இது என்ன ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த ஃபுட்டு தெரியல. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காகவே இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்னம்மா இது? ஈசல். என்னம்மா ஈசல்? ஈசல் ஈசல் என்ன பண்ணியிருக்கீங்க? வறுத்து இருக்குறா. ஈசல வறுத்து எதில் எது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இதில்? பொரி அரிசி. பொரி பொரி அப்புறம் வேற எதுவும் இல்லை. வேற எதுவும் இல்லை, பொரி ஈசல் மட்டும்தான். ஆமாம். எவ்வளோ இது? 10, 20, 50. 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா. சரி ஓகேம்மா. இது இது ரெண்டு கொடுங்க. தனித்தனியா அவங்க எப்படி வளர்த்துட்டு இருக்காங்களா? இதெல்லாம் புத்தில் பிடிப்பாங்க. புத்தில் பிடிப்பாங்க. அவங்க பிடிக்கிறத நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு படி? 300 ரூபா. 300 ரூபா. அது வாங்கிட்டு வந்துடுவீங்க. வாங்கிட்டு வந்து வறுத்து இது பண்ணுவீங்க. உப்பு தண்ணி தெளிச்சு வாங்கணும். வாங்குவீங்க. இதை நிறைய பேர் வாங்குறாங்களா இங்கே சென்னையில்? நிறைய பேர் வாங்குறாங்க. 1 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும், 3 மாதம் இருக்கும். இது வாங்கி செய்கிறதுக்கா? செஞ்சதுக்கப்புறமா? இது வச்சேக்க. எத்தனை நாள் வச்சுருக்கலாம்? 1 மாதம் கூட வச்சிரு. 1 மாதம் கூட வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஈசல் வாங்கியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்கள்ஸ் மாதிரி சாப்பிட வச்சிட்டாங்க. இந்த பூச்சி வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்து கொடுக்குமா? அருமையாக இருக்கு. நம்ம ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கனால நமக்கு உடம்புக்கு சத்து வேணும். அதனால் இந்த பூச்சியை கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். வாங்க போகலாம். நான் வந்து பெயிண்டிங் ஒர்க் செஞ்சிட்ருக்கேன் ப்ரோ. சந்தை வர வர வருவீங்களா? ஆ, அடிக்கடி வரும் ப்ரோ. அடிக்கடி வரும். இங்கே பெட்ஸில் வரும் ப்ரோ நான் வந்து. அதனால் பெட்ஸ் என்ன ரேஞ்ச் போகுது அதுன்னு பார்க்கறதுக்கு வருவேன். என்னென்ன பெட்லாம் வளர்க்குறீங்க? நான் டாக்ஸ், டாக்ஸு, ஃபிஷ்ஷு, லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் வளர்க்குறேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா காடை முட்டை ரெடி ஆகிடுச்சு. அதில் மைனஸ்லாம் போட்டு வேறு கொடுத்துருக்காங்க. இதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இங்கே சூப்பராக இருக்கு. இல்லை எறா போடுவாங்க. சூப்பராக இருக்கு. சந்திக்கிங்கன்னா இதை வந்து புக் பண்ணாமல் காடுங்க. நம்ம அப்படியே ஏதாவது கிடைக்குமான அப்படியே அதாவது நம்ம வந்துட்டு இருக்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஒரு மரத்தை போட்டு வெட்டின்னு இருந்தார். எதுக்கு நான் வெட்டுறீங்கன்னு கேட்டால் சாப்பிட்ற ஐட்டம்பா அப்படின்னாரு. ஸோ அதான் அது என்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கண்ணா.
இது வந்து கொல்லிமலை நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லிமலையில மூலிகை தண்ணியில விளையக்கூடிய கிழங்கு பூமி சக்கரவள்ளி கிழங்கு. பூமி சக்கரவள்ளி கிழங்கு? ஆமாங்க. இதை சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க பாடியில இருக்க ஹீட் ரிலீஸ் ஆகும், ஹீட்டு பித்தம் வயிற்று புண்ணெல்லாம் எடுக்குங்க. இது வந்து எல்லாமே மூலிகை தண்ணியிலே 20 வருஷமா ஒரு கிழங்கு விளைய 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் விளையுங்க. இந்த கிழங்கு இந்த ஒரு கிழங்கு மட்டும்? ஆமாங்க, 15 வருஷம். 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் விளையுங்க. எல்லாமே அந்த மூலிகை தண்ணியிலே அந்த வேர்லேயே விளையிறதுனால இதோடைய குணங்கள் வந்து பாடியில் ஹீட்டு தணிக்கும், பித்தம் வாய்வு வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது. இது எல்லாருமே சாப்பிடலாம். ஓகேண்ணா. இது வந்து நீங்கள் பறிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? இது நேற்று பறிச்சு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேங்க. எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாது? இது வந்து 1 மாதம் வரைக்கும் இருக்குங்க. கிழங்காக இருந்தால் பீஸ் இருந்தால் 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இதனால என்னென்ன ஆகும் நீங்கள் உடம்புக்கு? பாடியில் இருக்க ஹீட்டு தணிக்கும், பித்தத்தை எடுக்கும், கேஸ்டபிளுக்கு நல்லது, வயிற்று புண்ணை நல்லா ஆற்றக்கூடியது, வயிற்றுல புண்ணு குழந்தைங்களுக்கு கீரி பூச்செல்லாம் எடுக்கக்கூடியது. இந்த ஒரு பெரிய பீஸ் எவ்வளோண்ணா நீங்கள் வாங்குறது? இது வந்து நான் சொந்தமாக, நான் நேட்டிவ் கொல்லிமலை தான், நான் மலைவாழ் மக்கள் தான், நான் அங்கேருந்து சொந்தமாக எடுத்துட்டு வரேன். சொந்தமாக எடுத்துகிட்டு வரீங்க? ஓகே ஓகே ஓகே. இது ஒன்று விளையிறதுக்கு 15-20 வருஷம்? 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் வரையும். சரி, ஒன்று என்ன சாப்பிட்டு பார்ப்போம். இதுல வேற எதுவும் இந்த சக்கரை இந்த மாதிரி மசாலா ஐட்டம் சேர்க்கலாம்? இயற்கையா சாப்பிடறதான் சார் நல்லது. சாப்பிடலாம், சக்கரை போடலாம், மிளகாத்தூள் பொடி போடலாம், நேச்சுரலா சாப்பிட்டா உடம்பு நல்லது. சக்கரை கிழங்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா? இது மலையில விளையிற கிழங்கு தாங்க, இயற்கை தான். அப்படிதான் இருக்கும். அடுத்தது வேற என்ன கிடைக்குதுன்னு வாங்க போய் தருவோம். இப்போ சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பெட் அனிமல் வந்து இங்கே நிறைய இருக்குதுங்க. அதுலேயும் நாய்க்குட்டிலாம் ரொம்ப சூப்பராக நிறைய நாய்க்குட்டிலாம் இருக்குது. ஸோ அதையும் ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கிறது. ஒவ்வொரு லேபு அப்புறம் இன்னும் நிறைய ப்ரீடு இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கலாம், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளிங்க, லவ் பேர்ட்ஸு. ஸோ உங்களுக்கு தேவையான பெட் லவ்வர்ஸ் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெட்டு எதாவது வாங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆகுமா கிளம்பி நீங்கள் இங்கே வந்துருங்க. பல்லாவரம் சந்தைக்கு வந்துட்டீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கும், வாங்கி என்ஜாய் பண்ணலாம். அடுத்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸுக்காக தான் நம்ம அங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐஸ் வந்து பயங்கரமாக வந்து அவங்க போடுறதை பார்த்துருப்பீங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. டா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க டேஸ்ட்டு. அது இருந்தால் மட்டும்தான் கூட்டம் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை அப்படின்னா கூட்டம் அதுக்கப்புறம் வராது. ஸோ அவங்க அதை செய்கிற விதமாக இருக்கட்டும், அதை சாப்பிடும் போது வர டேஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாகவே இருக்குது. கண்டிப்பாக பல்லாவரம் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அது இருக்குது, சந்தைக்கு ஸ்டார்டிங்லேயே மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது சாப்பிட்டு பிடிச்சி நான் இன்னொன்றும் வாங்கலான் இருக்கேன். ஐஸ்கிரீம் இல்லையா, அதனால் நாக்கு விட்டு இருக்க பார்க்கேன், கிரவுண்டில் இருக்க பார்க்க. சரி, இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தையிலே வேறு என்னென்னலாம் இருக்குது போய் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அவங்கக்கிட்ட இது எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிலாம் கேட்கலாம். என் பேர் அபிஷேக் நவீன்குமார், இங்கே இது சென்னையில் தான் இருக்கோம். ரெண்டு ஒரு ஐடியா இருந்துச்சு, நிறைய பேர் ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, நார்த் சைட்லாம் பண்ணுறாங்க, இந்த பஞ்சாபு குஜராத்லாம் பண்ணுறாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஓனாக பில்டிங்லாம் வச்சு நாங்களே ரெடி பண்ணோம். மிஷினில் நாங்கள் ரெடி பண்ணதோம். அப்போ கொஞ்சம் இந்த வேலைலாம் செய்வான்ட்டு நானும் ரெடி பண்ணேன். பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசை, அது பிஸ்னஸ்னாலே 1,00,000 அப்படியே போடலுது. நம்மளும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கோம். பார்ப்போம், இது ஒரு கடை மாதிரி வச்சு டெவலப் பண்ணோம். அந்த அளவுக்கு வசதி இல்லாதனால இந்த மாதிரி ஷீட்ஸில் போட்டு நான் வியாபாரம் பண்ணிருக்கோம். சந்தை அப்போ வந்து சந்தை அப்போ இங்கே போடுறீங்க, சந்தை இல்லாத டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க? ரோட் சைட் போடுவோம், இல்லைன்னா இந்த கோயில் திருவிழா நடக்குதுல்ல, உங்கள் ஊர்லேயே கூட திருவிழாலாம் நடக்கும், அம்மன் கோயில் சர்ச்சு அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும், அப்போது அங்கே போடுவோம். இந்த ஐடியா எப்படி ப்ரோ வந்தது? எப்படி வீடியோஸ் தான், வீடியோ எல்லாம் போட்டு லைக்ஸ் போட்டிருக்காங்க, நம்ம கடையை போட்டோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸோட பேர் என்ன? ஃபஸ்ட்டு
ஐஸ்கிரீம் குல்ஃபி தான். நம்ம இப்போ என்ன போட்டாலும் சரி, ஸ்ட்ராபெரி போடலாம், ரோஸ் க்ரஷ் பண்ணி ரோஸ் போடலாம், நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். எது போட்டாலும் ஃப்ரீஸ் ஆகிடும், அதான் கான்செப்டாக தான். எதை போட்டாலும் ஃப்ரீஸ் ஆகிடும், கோவா பால் கோவா இருக்குது அதை போட்டாலும் ஃப்ரீஸ் ஆகிடும். என்னென்னலாம் இதில் நீங்கள் போடுறீங்க? குல்ஃபி தான், நம்ம பால் கோவா செய்வோம்ல, கெட்டி ஆயிடுச்சுன்னா பால் கோவா கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடி தண்ணியாகவே விட்டு நாங்கள் எடுத்து இது மேலே போட்டுருவோம். ஸோ இது வந்து இதுக்கு ஐஸ் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க? ஐஸ் வந்துட்டு எப்படியும் ஒரு 1500 ரூபா. பார் ஐஸ் தான் அது. பார் ஐஸ் 1500 ரூபாய்க்கு வாங்குற ஐஸ் வந்து எவ்வளோ நேரம்? 1.5 hours. 1.5 hours. 1500 ரூபா 1.5 hours அவ்வளோ கிடையாது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். ஒரு 4 rounds போடுவோம். வெயிலில் படக்கூடாது, வெயிலில் போச்சுன்னா 1 hour காலி ஆகிடும். ஈவினிங் டைம் தான் அதிகமாக பீக்கில் இருக்கும். இப்போ சரி சந்தன்றதுனால பகலில் போட்டிருக்கோம், மற்றபடி பகலில் போடவே மாட்டோம். 6 மணிக்கு மேலே தான் கடையை திறப்போம். 6 மணிக்கு மேலே தான் கடையை. நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். மழை பெஞ்சது, கிளைமேட் வெதர் தான் முடிவு பண்ணும். பனிக்காலம்லாம் வந்துச்சுன்னா நம்ம சம்பாதிக்க முடியாது, அதுவும் நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கணும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்மளும். ஆமாம், வெல்டிங் இல்லை, வெல்டிங் தான் நம்ம பண்ணுறது தான். ஒரு மிஷின் எப்படி இருக்கணும் பார்க்கறது, அது ஃபோட்டோ பார்த்தோம், ஓகே ரெடி பண்ணணும், ரெடி பண்ணும். 1 மாதம் ரெடி பண்ணிட்டோம் நாங்களே பொறுமையாக. வெல்டிங் ரெடி பண்ணு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு. ஸோ இதுக்குள்ள ஐஸ் இது பண்ணுறீங்கல்ல, ஸோ அது எவ்வளோ ஐஸ் வந்து எவ்வளோ நேரம் வரும்? என்ன 45-47 kilos போடுவோம். 1.5 hours. அது கணக்கு இல்லை. இப்போ வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு ஓட்டலாம். வாங்கிக்கிட்டே கண்டினியூஸாக வாங்குறாங்கப்பா அப்படின்னா, ஆனால் மெல்ட் ஆகிட்டே தான் இருக்கும் உள்ள. நம்ம விற்கிறோமோ விற்கலையோ அது இதுக்கு தெரியாது. இந்த ஐஸுக்கு 1.5 hours மொத்தமாக மெல்ட் ஆகிடும், அவ்வளோதான். திரும்ப ரீஃபில் பண்ணணும், ஐஸ் எடுத்து பண்ணணும். அது ஒரு இன்னைக்கு இந்த பட்ஜெட் ஒரு 800 ரூபா போகும். எத்தனை பேர் சேர்ந்து நடத்துறீங்க? நான் மட்டும். கேஷியர் அவரு, அவர் இன்சார்ஜ் மேன் அவரு, மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படி வச்சு. ஆமாம், இது ஒரு பிஸ்னஸ். ஆமாம், கோடி லட்சம் இதில் பொழங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இதையும் ஒத்துக்கிட்டு தான், இது ஒரு பிஸ்னஸ் தான் சின்ன லெவலில். வேணா ஏன் சொல்கிறேன்னா, காசு இல்லை, அவ்வளோதான் இருக்குது. அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சது, அதே மாதிரி உங்களால் முடிஞ்சுன்னா ஆரம்பிங்க. ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கும் வேலை இருக்குது, வேலைக்கு போயிருக்கலாம், ஆனால் விருப்பம் இல்லை. அவன் சொல்கிறத நம்ம கேட்ட உக்கிறதுக்கு பதிலாக நம்மளே விருப்பப்பட்டு நம்மளே ஆரம்பித்து இன்னும் லேட்டாக அவன் டெவலப் ஆவேன். ரொம்ப கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டினா உட்காந்து சாப்பிட்லாம், அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஃபர்னிச்சர் கடை வந்து பல்லாவர சந்தையில் பண்ணுறோம், கிண்டியில் பண்ணுறோம், ராமாபுரத்தில் பண்ணுறோம். நம்மளது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிச்சர், புதுசு பழசு ரெண்டு ஆப்ஷன் தான். உங்களுக்கு பொருள் வேணும்னாலும் நம்மளை தேடி வரலாம், வேணானாலும் நம்மளை தேடி வரலாம். உங்கள் பொருள் பழைய பொருள் டேமேஜ் ஆகிடுச்சு விற்கணுன்னாலும் நம்மளை தேடி வரலாம், இல்லை புது பொருள் உங்களுக்கு தேவைப்படுறதுனாலும் நம்ம இது வரலாம். நம்மள்ட்ட 3 இருக்குது, பல்லாவர சந்தையில் வரலாம், கிண்டி கத்திப்பாறை பிரிட்ஜ் ஆண்ட வரலாம், ராமாபுரம் SRM காலேஜ் ஆண்ட வரலாம். என்ன வேணும்னாலும் கட்டில், இந்த மாதிரி கட்டில்னா புதுசு பழையசு கிடையாது. இந்த மாதிரி கட்டில் நீங்கள் கடையில் போனீங்கன்னா குறைஞ்சபட்சமே 15 ரூபா 17 ரூபா, 1 rate நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்மள்ட்ட 10 ரூபா பெருசு, 3 பேர் படுக்கிற கட்டில், ஃபேமிலி கட்டு, குயின் சைஸ் கட்டில் 10 ரூபா. இந்த மாதிரி உட்டன் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி, 10 cushion, சோஃபா வார்னிஷ் ஃபுல்லாக அடித்து கொடுத்துருவாங்க. 13 ரூபா கொடுத்துருவோம், ஃபுல்லாக கொடுத்துருவோம். நார்மலி குஷன் சோஃபாலாம் 7000 ரூபா 8000 ரூபா அந்த மாதிரி வரும். பொருளும் சுத்தமாக இருக்கும், வெலை கம்மியாக இருந்தாலும் பொருள் சுத்தமாக இருக்கும். நம்மளை தேடி வாங்க, கான்டாக்ட் நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க, 8925761841. கான்டாக்ட் வேணால் எடுத்துக்கோங்க. பொருளை விற்கணுமோ இல்லை வாங்கணுமோ, உங்களுக்கு எதாவது தேவைப்படுதோ, இல்லை ஆஃபீஸை காலி பண்ணும், ஹோட்டலை காலி பண்ணும், இந்த மாதிரி பொருளை விற்க எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நம்மளை கால் பண்ணுங்க, நம்ம எல்லாமே பண்ணி தரலாம்.